தமிழர் எச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். நேற்றைய தினம் எஸ்டிஏபியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் எங்களிடம் தொடர்பு கொண்டு எங்களை சந்திக்க வேணும் என்று கேட்டிருந்தவர். அந்த வகையில் வந்து நாங்கள் நேற்று பாராளுமன்ற அமர்வுகள் முடிந்ததுக்கு பிற்பாடு அவருடைய எதிர்கட்சி தலைவர்களுடைய அலுவலகத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர் அவர்களை வந்து நாங்கள் சந்தித்தோம். அப்பொழுது அவர் தான் இந்த பாராளுமன்றத்தில் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதிக்கான நியமனம் தொடர்பாக தான் தன்ற பேரை சிபாசு செய்வதற்கு முடிவெடுத்து இருப்பதாகவும் அது தொடர்பாக வந்து எங்களுடைய ஆதரவை கேட்டிருந்தவர். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் அவரிடம் கூறின விடயம், போன ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோட்டாபய ராஜபக்ச தரப்புக்கு ஆதரிக்க முடியாதென்றும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்து இல்லை என்றும், ஆனால் அதே சமயம் தமிழ் மக்களுடைய வாக்குகள் ஒரு தரப்புக்கு வழங்குவதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற பட்சத்திலே மட்டும்தான் அந்த வாக்குகளை நாங்கள் வழங்க வேணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தோம். பல்கலைக்கழக யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஏற்பாட்டிலே நடைபெற்ற ஒரு முயற்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு விக்னேஸ்வரனுடைய அணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் வந்து சிவில் சமூகங்களோடு சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் கிட்டத்தட்ட 13 கோட்பாடுகளுக்கு இணங்கியிருந்தோம். 13 கோட்பாடுகளுக்கு இணங்கி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 14வது கோட்பாடாக அன்றைக்கு ஒற்றையாட்சிக்குள் தயாரிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கையை, ஒரு புதிய அரசியல் அமைப்புக்கான இடைக்கால அறிக்கையை நிராகரிக்க வேண்டும், அது ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட ஏற்க முடியாதென்ற விடயத்தை அந்த கோட்பாடுகளில் இணைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு ஏனைய தரப்புகள் அதை நிராகரித்த இடத்திலே நாங்கள் அந்த 13 கோட்பாடுகளுடைய அந்த முயற்சிக்கு வந்து நாங்கள் கையொப்பமிட முடியவில்லை. ஆனாலும் அந்த 13 கோட்பாடுகளை வந்து உண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் தயாரித்தது. இந்த 13 கோட்பாடுகள் வந்து ஏனைய தரப்புகள் கூட்டமைப்பும் விக்னேஸ்வரனும் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அண்டைக்கு போட்டியிடுறதுக்கு இருந்த அனுரகுமார திசானேக போன்ற போட்டியாளர்களுக்கு வழங்கின பொழுது சஜித் பிரேமதாசை வந்து அதை அடியோட நிராகரித்திருந்தார். அதை தான் கன்சிடர் பண்ணவே பரிசீலிக்கவே தயாரில்லை என்ற கருத்தையும் அங்கு பதிவு செய்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சஜித் பிரேமதாசாவுக்கு நம்முடைய மக்கள் வாக்களிக்கக்கூடாது நிலைப்பாட்டை கொள்கை அளவில் வந்து எடுத்திருந்தார். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளாக இருக்கக்கூடிய விடயங்களை அடியோடு நிராகரிக்கிற ஒரு இடத்துல ஒற்றையாட்சியை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி இருந்த ஒரு நிலையிலே எங்களை பொறுத்தவரை வந்து எங்களுடைய ஆதரவு அப்படி என்றால் ராஜபக்ச தரப்புக்கும் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் இடையிலே கொள்கை ரீதியிலே வந்து எந்த விதமான வித்தியாசமும் கிடையாதுன்ற காரணத்தினாலே வந்து நாங்கள் எங்களோட மக்களை வந்து அந்த தேர்தலில் நடுநிலைமை வாய்க்க சொல்லி கூறியிருந்தோம். அந்த நிலைப்பாட்டில் இருந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உலகுவதாக இருந்தால் திரு பிரேமதாஸ் அவர்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாற்றம் இருக்க வேண்டும். தமிழ் அரசியல் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் சம்பந்தமாக அதை அங்கீகரிக்கின்ற ஒரு மாற்றம் ஒன்று இருக்க வேணும் என்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் என்றதையும் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். ஆனால் அந்த விடயத்திலே வந்து எங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பதில் கிடைக்கவில்லை. எதுவாக இருந்தாலும் வந்து நாங்கள் அது மட்டுமல்லாமல் வந்து
தான் ஒரு இனவாதி அல்ல என்றும் ஆனால் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்கிற விடயம் சம்பந்தமாக தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து முறைகளை தான் மனதில் வச்சிருக்கிறதாகவும் எங்களிடம் வந்து கூறியிருந்தார். அந்த வகையில் வந்து நாங்கள் அந்த கூட்டத்தை விட்டு விலகின பொழுது அவரிடம் சொன்ன விஷயம் என்னென்றால், அவர் கூறியிருக்கிற விடயங்களை நாங்கள் எங்களோட மத்திய குழுவுக்கு நாங்கள் சமர்ப்பிப்போம், மத்திய குழு இறுதியில் வந்து முடிவெடுக்கும். இன்றைக்கு காலையிலேயும் வந்து திரு சஜித் பிரேமதாஸ் என்னிடம் நேரடியாக தொடர்பு கொண்டவர். தொடர்பு கொண்டு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஆதரவை கேட்டிருந்தார். ஆனால் தனக்கு தகவல் கிடைச்சிருக்கிறதாகவும் வந்து இந்த தேர்தல் என்றது வந்து தெற்குக்கு சம்பந்தப்பட்ட விஷயமே தவிர வந்து வடகிழக்குடைய சம்பந்தப்படாத ஒரு விஷயம் என்ற ஒரு கருத்தை நாங்கள் ஒரு ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோமாக தான் கேள்விப்பட்டதாகவும் வந்து அது சம்பந்தமாக வந்து என்னிடம் ஆராய்ந்தார். அப்பொழுது அந்த இடத்துல வந்து இல்லை அது தவிர நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவை இதுவரைக்கும் எடுக்கவில்லை, ஊடகங்களுக்கும் வந்து நாங்கள் அந்த கோணத்தில் வந்து கருத்துக்கள் இதையும் நாங்கள் தெரிவிக்கவில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து நாங்கள் சந்திக்கப் போவதில்லை என்றால் அவர் இன்றைக்கு நடைபெறுகின்ற அந்த மாற்றத்துக்கு நேரெதிரான ஒரு ஒரு தரப்போட செயல்படுகின்ற ஒரு முக்கியஸ்தராக வந்து நாங்கள் கருதுகின்றபடியால் வந்து அவரோட பேசியும் பிரயோசனம் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து நாங்கள் எடுத்திருக்கிறோம். அது சம்பந்தமாக வந்து நாங்கள் வெளிப்படையாகவும் வந்து கூறியும் இருக்கிறோம். திரு விக்ரமசிங்க அவர்கள் பல தடவை வந்து தொடர்புடுக்கிறதாக எங்களோட தொடர்புடுக்கிறதுக்கு முயற்சித்திருக்கிறார். அப்படி இருக்க வந்து நாங்கள் தொடர்புக்கும் போகவில்லை என்றது தான் எங்களுடைய அமைப்பினுடைய நிலைப்பாடு என்ற கருத்தை நாங்கள் கூறுகிறோம். இன்றைக்கு வந்து மத்தியானம் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி உடைய உறுப்பினர்கள் ஹரணி அமரசூரிய பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் ஹர்ஷன நாணயக்கார அவர்களோடும் வந்து அவர்கள் கேட்டு அம்மை சந்தித்தார்கள். ஜேவிபி உடன் கூட்டு சேர்ந்திருக்கிற சிவில் சமூக உறுப்பினர்கள் என்ற வகையிலே அவர்கள் எங்களை சந்தித்தார்கள். சந்தித்து அனுரகுமார திசாநாயக்க இந்த போட்டியிடுற ஒரு நிலையிலே எங்களுடைய ஆதரவை பேணியிருந்தார்கள். அவர்களுக்கும் வந்து நாங்கள் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு சூர்ண கருத்துக்களைத்தான் கூறியிருந்தோம். அது மட்டுமல்லாமல் வந்து போர்க்காலத்தில் வந்து ஜேவிபி எடுத்திருந்த நிலைப்பாடு, அதுவும் விசேஷமாக ரகுமர திசாநாயக்க உட்பட எடுத்திருந்த நிலைப்பாடுகள் வந்து எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக அல்ல. ஆகவே அது சம்பந்தமாக ஜேவிபியினுடைய நடவடிக்கைகள் தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டம் சம்பந்தமாகவும் அது தொடர்பாக அவர்கள் நடந்து கொண்ட விதமும் இன்றைக்கும் வந்து அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர்கள் தொடர்ந்தும் இருக்கிறதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அது சம்பந்தமாக வந்து ஒரு தெளிவில்லாமல் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்ற விடயம் சம்பந்தமாக ஒரு தெளிவான ஏற்றுக்கொள்ளுகின்ற அங்கீகரிக்கின்ற ஒரு மனோபான்மை இல்லாமல் நாங்கள் ஆதரிக்கிறதுக்கு வந்து எங்களால் கஷ்டமாக இருக்கும் என்ற விடயத்தையும் நாங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றோம். ஜேவிபி தங்களுடைய மாநாட்டை யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற பொழுது வந்து எங்களை அழைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அழைப்பை அவர்கள் அழைத்த பொழுது வந்து எங்களுடைய அமைப்பினுடைய செயலாளர் செல்வராஜ கஜேந்திரன் அவர்கள் ஜேவிபியினுடைய ஒரு முக்கியஸ்தரோடு வந்து தெளிவாக சொல்லியிருந்தார். வந்து எங்களுடைய மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்ற விடயத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்காமல் அதே சமயம் வந்து போர்க்காலத்திலே நடைபெற்ற அவர்கள் நடந்து கொண்ட விதத்துக்கு வந்து ஒரு மக்களிடம் வந்து மன்னிப்பு கேட்காமல் அந்த கடந்த கால விடயங்களில் இருந்து அவர்கள் ஆக்கப்பூர்வமாக அடிப்படையிலே திருந்தித்தார்கள் என்ற ஒரு ஒரு தெளிவு இல்லாமல் நாங்கள் அவர்களுடைய மாநாடுகளுக்கு வந்து கலந்து கொள்வது கடினமான ஒரு விடயம், எங்கள் அமைப்பு கொள்கை அளவில் வந்து முடியாதுன்ற விடயத்தையும் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். எங்களை பொறுத்தவரையில் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாருக்கு ஆதரிக்கிறதா இல்லாட்டி ஆதரிக்காமல் இருக்கிறதா பகிஷ்கரிக்கிறதா என்ற விடயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய மத்திய குழு வந்து இன்றைக்கும் நாளைக்கும் கூடி முடிவெடுக்கும்.
ஆனால் நாங்கள் பொதுவாக வந்து சொல்ல விரும்புகின்ற விடயம் என்னென்றால், இன்றைக்கு இலங்கை ஒரு வங்குரோத்த நிலைமைக்கு வந்திருக்கின்றது. அந்த நிலைமைக்கு அடிப்படை காரணம் வந்து இந்த நாட்டினுடைய ஒரு தேசமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசத்தை ஒரு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு தேசம் சிங்கள தேசம் எண்ணிக்கேண்ட பெரும்பான்மை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஒட்டுமொத்த நாடே தங்களுடையதாக மட்டும் கருதி தமிழ் தேசத்துடைய உரிமைகளை வந்து முற்றுமுதலாக நசுக்கி வருகின்ற ஒரு சூழலிலேதான் தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய உரிமைக்காக வந்து போராட வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறார். அந்த போராட்டத்தை நசுக்குவதற்காக அந்த உரிமைகளை வந்து நிராகரிப்பதற்காக அந்த மக்களே இல்லாமல் செய்ய ஓடும் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கி கிட்டத்தட்ட 74 வருடங்களாக வந்து தமிழ் தேசத்துடைய இன அழிப்பை மேற்கொண்டு மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கமாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு எதிர்காலத்திலே அரசாங்கம் அமைக்க விரும்புகின்ற இன்னொரு தரப்பாக இருக்கலாம், இவர்கள் அனைவரும் செயல்பட்டு இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விலையை கொடுத்து இன்றைக்கு அவர்கள் அந்த விலையை ஈடு செய்ய முடியாத அளவுக்கு அவர்களுடைய பொருளாதாரம் வந்து இன்றைக்கு ஒரு சுமையாக மாறி வங்குரோத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் தேச உரிமை தமிழ் மக்களுக்கு அங்கீகரிக்காமல் தமிழ் மக்களிடம் அங்கீகரிக்காமல் அதை மறுக்கின்ற ஒவ்வொரு தினமும் ஸ்ரீலங்கா அரசுக்கு வந்து சுமை கூடும். ஏனென்றால் அந்த இனவாத போக்கிலே செயல்படுகின்ற வரைக்கும் தமிழ் மக்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், அதுக்கு எதிராக போராடுவார்கள் என்ற ஒரு காரணத்தினாலே வந்து அவர்கள் தொடர்ந்தும் நாட்டினுடைய வருடாந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 20% மேலதிகமாக வந்து பாதுகாப்பு கண்டு ஒதுக்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேவையை பூர்த்தி செய்வதாக இருந்தால் அவர்கள் ஒருபொழுதிலும் வந்து இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நிரந்தரமாக மீட்டெடுத்து நாட்டை ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு அபிவிருத்தி சார்ந்த ஒரு திசைக்கு கொண்டு போக முடியாதுன்றது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம். ஆகவே மக்களும் இந்த உண்மையை விளங்கி கொண்டு இனவாதத்தை கக்கி இந்த தலைவர்கள் தமிழ் மக்களுக்கும் இப்பொழுது முஸ்லீம் மக்களுக்கும் எதிராக ஒட்டுமொத்த சிங்கள தேசத்தை வந்து திருப்பி சிங்கள சாதாரண மக்கள் அந்த இனவாதத்துக்கு எடுபட்டு திசை திருப்பி இருக்க அவர்களுடைய ஆட்சியாளர்கள் வந்து இந்த நாட்டினுடைய சொத்தை கொள்ளையடித்தது தான் உண்மை. அவை இந்த உண்மை இன்றைக்கு சாதாரண சிங்கள மக்கள் விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிலையிலே இந்த அரசியல் தரப்புகள் வந்து இந்த நாட்டை ஒரு புது அடிப்படையிலே அனைத்து தேசங்களும் அனைத்து இனங்களும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திசைக்கு கொண்டு போவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படி நடப்பதாக இருந்தால் வந்து அது ஆக குறைஞ்சத போர் முடிஞ்ச கையோடையே வந்து நடந்திருக்க வேண்டும். இன்றைக்கும் கூட இந்தளவுக்கு இந்த அரசியல் தரப்புகள் மீது சாதாரண மக்கள் வெறுப்படைஞ்சி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் கூட அவர்களுடைய கடந்த தோல்வி அடைந்திருக்கக்கூடிய கொள்கையிலிருந்து மாறுறதுக்கு அவர்கள் ஒரு திஞ்சித்தும் கூட அவர்கள் பார்க்குறார்கள் இல்லை என்றதுதான் எங்களுடைய இதுவரைக்குமான அனுபவம். அந்த வகையில் வந்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற சாதாரண சிங்கள மக்களிடம் தெற்கில வாழுகின்ற மக்களிடம் கேட்பது தமிழ் மக்கள் சிங்கள மக்களுக்கான எதிரிகள் அல்ல, உங்களுடைய போராட்டத்தோடு வந்து நாங்கள் முழுமையாக வந்து ஆதரித்து இணங்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம், ஆனால் எங்களுடைய அடிப்படை உரிமைக்காக எங்களுடைய இருப்புக்காக ஒரு இனாளிப்புக்கு எதிராக நாங்கள் இவ்வளத்துக்கு வந்து போராடி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அதை இன்றைக்கு தெற்கில் இருக்கக்கூடிய தங்களுடைய தலைவர்கள் தங்களை ஏமாத்தியிருக்கிற அந்த நிலையிலே தமிழ் மக்களுக்கு எந்தளவு தூரத்துக்கு அவர்கள் ஏமாத்தியிருப்பார்கள் என்ற உண்மையை விளங்கி கொண்டு தமிழ் மக்களுடைய தமிழ் தேசத்திலேய
அந்த நியாயப்பாடையும் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டை ஒரு சரியான திசை கொண்டு போகிறதுக்கு இன்றைக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தான் அந்த முடிவை எடுக்க வேணும். அது ஒரு நாளும் வந்து இந்த தலைமைத்துவத்தினால் வரப்போவதில்லை என்றது வந்து போக 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 வந்து எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. ஆகவே இந்த பாராளுமன்றத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடகம், 2 வருஷத்துக்கு முதல் இருந்த பாராளுமன்றம் தான் இன்றைக்கு மக்கள் வந்து நிராகரிக்கினம், அந்த பாராளுமன்றம் தான் இந்த நாடகத்தை வந்து நிறைவேற்ற போயினம், இதனூடாக வந்து உண்மையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகின்ற மக்களுடைய அந்த தாகம் நிறைவேற போகிறது இல்லை என்றதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அது எங்கள்ட மத்திய குழு வந்து இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பேசி நாங்கள் எங்களை முடிவை எடுப்போம். Like and subscribe to Abler HD Canada and press the bell icon to